ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம நார்மல் பேண்ட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத ஒரு வீடியோல பார்த்தோம். அடுத்தது வந்து பட்டியாலா பேண்ட். பட்டியாலா பேண்ட் அப்படின்னா நம்ம நார்மலா நமக்கு வர்ற மெட்டீரியல்ல நம்ம தைக்கிறது எல்லாமே செமி பட்டியாலா அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்ப நார்மல் பேண்ட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டும் பேக்கும் நம்ம கரெக்டான அளவு வச்சு நம்ம ஃபிளீட் வச்சு தைச்சிருப்போம். இதுவே பட்டியாலா பேண்ட் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஃபிளீட்ஸ் எல்லாமே சைட்ல வரும் அல்லது ஃப்ரண்ட்ல வரும். இருக்கிற லூஸ் ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல எவ்வளவு லூஸ் இருக்கோ அந்த லூஸ் ஃபுல்லாவுமே நம்ம வந்துட்டு இருக்கிற இதை அப்படியே வச்சிருவோம். கால் சுற்றளவும் கொஞ்சம் லூஸா நம்ம வச்சுக்கலாம். இது வந்து நம்ம இதுக்கு நம்ம டாப் போடும் போது நீங்க ரொம்ப லென்த்தியான டாப் வந்து போட்டா அதுக்கு செட் ஆகாது. ஏன்னா நார்மல் பேண்ட்டுக்கு நீங்க எவ்வளவு லென்த்தியா போட்டாலும் நல்லா இருக்கும். ஆனா பட்டியாலா அப்படிங்கும் போது ஒன்னா உங்களுக்கு வந்துட்டு 3/4 மாதிரி, அதாவது நீக்கு கொஞ்சம் மேல ஷார்ட் டாப் மாதிரி, அல்லது நீ வரைக்கும், இல்லைன்னா நீயுடைய 1 இன்ச் கொஞ்சம் கீழே. இதை விட லென்த் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த பட்டியாலாவுக்கு வந்து அவ்வளவு நல்லா இருக்காது. அதனால இதுக்கு மேக்சிமம் நீங்க மேல குர்த்தி இந்த மாதிரி எல்லாமே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதுக்கு தேவையான அளவு இடுப்பு சுற்றளவு, உயரம், கால் சுற்றளவு இது மட்டும் இருந்தா போதும். மெட்டீரியல் வந்து 2.5 மீட்டர் இருந்தா உங்களுக்கு பட்டியாலா பேண்ட் நல்லா தாராளமா, அதுவும் அகலம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா நீட்டா தாராளமா வரும். இப்ப இந்த வீடியோல நம்ம ஒரு பட்டியாலா பேண்ட்டை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பாக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வீடியோஸ் எதுவுமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். இப்ப இந்த பட்டியாலா பேண்ட்டுக்கு மெஷர்மெண்ட் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். எப்பவுமே நீங்க வந்து ஒரு கால்குலேஷன் போடுறீங்க அப்படின்னா மேக்சிமம் எல்லா பேண்ட்டுக்கும் அதே மாதிரியான கால்குலேஷன் தான், அதாவது கேதரிங் தவிர மீதி எல்லாத்துக்குமே. ஏன்னா கேதரிங் மட்டும் லென்த் அதிகமாக வரும், மற்ற பட்டியாலா மற்ற இது எல்லாத்துக்குமே வந்து இதே கால்குலேஷன் தான். நம்ம நார்மல் பேண்ட்லேயே அது எப்படி எவ்வளோ ஆட் பண்ணணும், எவ்வளோ இது பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்போ உயரம் வந்து 38 இன்ச்சு, 2 இன்ச்சு நான் ஆட் பண்ணியிருக்கேன், இது வந்து ஈஸ் அலவன்ஸ். இடுப்பு 36 இன்ச்சு, 10 இன்ச்சு ஆட் பண்ணியிருக்கேன், இது வந்து ஈஸ் அலவன்ஸ். கால் சுற்றளவு டைட்டாக எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 2 இன்ச்சு ஆட் பண்ணுங்கள். இப்போ நான் ஆல்ரெடி லூஸாக தான் எடுத்திருக்கிறனால நான் 12 இன்ச்சு அப்படியே நான் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதை டிவைட் பண்ணணும். அதாவது உயரத்தில் இருந்து 6 இன்ச்சு இடுப்பு பகுதிக்காக நம்ம மைனஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 34, அது கூட 2 இன்ச்சு வந்து நம்ம சேர்த்திக்கணும். அதாவது கால் பகுதிக்கான உயரம், இடுப்பு பகுதிக்கான உயரம் அப்படிங்கிறதுக்காக 2 இன்ச்சு நம்ம சேர்த்துக்கிறோம். இவ்வளோதான் இதில் வந்து நம்ம பண்ண போகிறோம். இப்போ 46 இன்ச்சு வந்து நமக்கு இடுப்பு சுற்றளவு எடுத்திருக்கோம். அதை வந்து நம்ம 4 பிரிக்கும் போது 11.5 இன்ச்சு வருது. 1 இன்ச்சு நம்ம சேர்த்தி 12.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். அது வந்து இடுப்பினுடைய சுற்றளவு. உங்களுக்கு இந்த கால்குலேஷன் வந்து நீங்க அப்படியே பாத்தீங்க அப்படின்னாவே புரியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஈஸ் அலவன்ஸ் சேர்த்திருக்கோம், 2வது ஸ்டெப்ல அதை டிவைட் பண்ணிருக்கோம், 3வது ஸ்டெப்ல வந்து அதை எப்படி வந்து நம்ம இடுப்புக்கு என்ன பகுதி இது அப்படிங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலா நம்ம நோட் பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்குமே வந்து இதே ஃபார்முலா தான். இதை வந்து உங்களுக்கு இதுல இதா இல்லைன்னா நீங்க நார்மல் பேண்ட் வீடியோல பாத்தீங்கன்னா கூட இதே கால்குலேஷன் இருக்கும், அதையும் கூட நீங்க செக் பண்ணிக்கலாம். இப்போ மேல் பகுதி நம்ம கரெக்டாக ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உயரம் வந்து 36 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஷார்ட் மெத்தட் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாக பாடி மெஷர்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் 2 இன்ச்சை குறைச்சிட்டு அப்படியே வந்து உயரத்தை நீங்கள் வச்சுக்கலாம். இதில் நீங்கள் பெருசாக கால்குலேஷன்லாம் போட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு பேசிக் அது புரியணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லியிருக்கேன். உயரம் 38 இன்ச்சு நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 2 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு அப்படியே 36 இன்ச்சு நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்க எல்லா கால்குலேஷன் போட்டு வர்ற ஆன்சர் வந்து அதுல உங்களுக்கு வந்துடும். அதே மாதிரி பேண்ட் வச்சு அளவு எடுத்திருந்தீங்க அப்படின்னா 4 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா வந்துடும். இந்த 2 விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைரக்டா எடுக்கும்போது 2 இன்ச்சு, பேண்ட்ல அளவு எடுக்கும்போது 4 இன்ச்சு. இதை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு நீங்க உயரத்தை அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இடுப்பு பகுதிக்கு எப்பவும் போல 8 இன்ச்சு, இடுப்பு சுற்றளவுல 10 இன்ச்சு சேர்த்து 4 பிரிச்சு 1 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இடுப்பு பகுதிக்கு உங்களுக்கு சரியா போயிடும். இப்ப பாத்தீங்க அப்படின்னாவே நார்மல் பேண்ட்டுக்கு வந்து இடுப்பு சுற்றளவு நம்ம குறைச்சோம். இப்ப கேதரிங் இந்த பட்டியாலா பேண்ட்டுக்கு இருக்கிற அளவு ஃபுல்லா அப்படியே அப்ளை பண்ணிருக்கோம். இடுப்பு சுற்றளவுக்கு நம்ம எடுத்த அளவை அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கீழே ஃபோல்டிங் தான், அதனால உங்களுக்கு அப்படியே டபுளா ஃபோல்டு பண்ணி அப்படியே நீங்க மார்க் பண்ணிக்கலாம்.
பேண்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரமா ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம கட்டிங் போட்டு எடுக்கிறது தான், அவ்வளவு கூட டைம் தேவையில்லை. ஏன்னா கால்குலேஷன் பார்த்த உடனே நம்ம இவ்வளவு இதெல்லாம் பேப்பர்ல எழுதிட்டு இருக்கணும்னு இல்லை, பார்த்த உடனே டக்கு டக்குன்னு போட்டு நம்ம சீக்கிரமா வெட்டிடலாம். ஸ்டிச்சிங் பண்றதுக்கு மேக்ஸிமம் 15 to 20 மினிட்ஸ் இருந்தா அதையும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம். ஏன்னா பேண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். இப்போ இதில் வந்து ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கேன், எட்ஜில் மட்டும்தான் எப்பவும் போல 8 இன்ச்சு உயரம் வச்சு அதில் வந்து 1.5 இன்ச்சுக்கு நான் கர்வ் லைன் கொடுத்துருக்கேன். இதுவுமே இந்த 8 இன்ச்சு கொடுக்கறது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் இதே அளவு தான் நான் கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட யாராவது உடம்பு ஃபேட்டாக இருக்கிறவங்க அல்லது கொஞ்சம் அந்த தொடர் பகுதி இதாக இருக்கவங்க கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் +1 இன்ச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஆல்ரெடி நான் மார்க் பண்ணதுல இருந்து மேல் பக்கம் தான் 1.5 இன்ச்சுக்கு நான் நாச் போட்டிருக்கேன், நீங்க அதுக்கு கீழே கொண்டு போக வேண்டியதில்லை. கரெக்டா இது 8 இன்ச்சு உயரம் நீங்க வச்சீங்கன்னா போதும். இப்ப நீங்க ரெடியா பார்க்கும் போது நீங்க எடுத்து பாடி அளவு எடுக்கும் போது எடுக்கிற அளவை விட ஒரு 2 இன்ச்சு வந்து உங்களுக்கு சேர்த்தி வரும். ஏன்னா அது வந்து ஈஸ் அலவன்ஸ், நம்ம போடும்போது அந்த வந்து ரொம்ப மேலே கால் மேலே ஏறிடக்கூடாது அப்படிங்கறக்காக கொஞ்சம் லூஸ் வைக்கிறதுக்காக தான். ஒரு சிலர் வந்து அந்த அளவு வேண்டாம் எனக்கு கரெக்டா இருந்தா போதும் அப்படின்னாங்கன்னா நீங்க 1 இன்ச்சு மட்டும் நீங்க சேர்த்திக்கோங்க. இப்போ இது வந்து ஃப்ளீட் வந்து நம்ம சைடில் தான் வைப்போம், அதுக்காக ஒரு நாச் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிராச் லைன் அதாவது நடுப்பகுதியில் நான் வந்துட்டு உங்களுக்கு மெஷர் பண்ணுறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 14.5 இன்ச்சு வந்து உங்களுக்கு அந்த சென்டர் லைன் வந்துடும். அதை விட இறக்கம் வேணும்னா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து ஒரு பாதி இதுக்கு பக்கமாக நான் போடுறேன், ஏன்னா இது கிளாத் கம்மியாக இருக்குது, ஃப்ளீட்டு வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அளவுக்கு ஃப்ளீட் இதில் வைக்க முடியாது, அதனால் நம்ம ஃப்ளீட் வைக்கும்போது அதை வந்து கரெக்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.